வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போறது பாத்தீங்கன்னா தட்டை. இந்த தட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பதப்படுத்திய அரிசி மாவு 400 கிராம், ஒரு கைப்பிடி உளுந்து, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு மணித்தியாலும் ஊற வச்சது, உளுந்து மாவு 3 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஓமம், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமா. இப்போ கடாய் வச்சு அடுப்பை பற்றிடலாம். இந்த அரிசி மாவையும் உளுந்து மாவையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக வாசம் வந்தால் போதும், நிறைய வறுக்க தேவையில்ல. இப்போ மாவு கணக்காக வறுத்தாச்சு, ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம், மிளகு பொடி சேர்த்துடலாம், மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம், சோம்பு சேர்த்துடலாம், ஓமம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் சேர்த்துடலாம். நெய்யையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து அளவோடு சேர்க்கணும். அப்படி தண்ணி கொஞ்சம் கூடி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அரிசி மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி அரிசி மாவு சேர்க்குறப்ப உப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும், அதனால் உப்பையும் சேர்த்து கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன், நல்ல சொத்தான ஒரு பதத்தில் வந்திருக்கு அது. இப்போ தட்டைக்கு தேவையான அளவு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்ட உருண்டைகளாக ரெடியாக இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒயில் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கேன், அது மேலே நெய் இல்லாட்டி ஒயில் தடவிக்கலாம். இப்போ வந்து தட்டையை தட்டிக்கலாம். தட்டையை சரியான சைஸில் தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிப்பமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு,
தட்டையை போட்டு பொரிச்செடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கத்துக்கு போட்டு பொரிச்செடுத்துடலாம். அது பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கருகிடக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும், நல்லா சரசரன்னு இருக்கணும். தட்டையை சரியாக பொரிக்கலைன்னா கொஞ்ச நாள் வச்சிருக்கலாது, கிறிஸ்பாக இருக்காது. அதனால் பதமாக அதை பொரிச்சு எடுத்துக்கணும். மிதமான தீயில் வச்சு தட்டை ஃபஸ்ட்டாக போடுறப்ப ஒயில் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இது பொரிய தொடங்கினதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சுட்டு மெதுவாக பொரிச்சு எடுக்கணும், நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து பதத்து போன மாதிரி இருக்கும். அதனால் வந்து தட்டையெல்லாம் பொரிஞ்சிருச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். தட்டையெல்லாம் செம்ம சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒன்று குறைச்சி பார்க்குறேன். பார்த்தீங்களா, நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.